மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று காலை 4:20 மணி அளவில் ஒடிசா மாநிலத்திலிருந்து இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகள் 200 பேர் ஸ்பெஷல் ட்ரெயின், தனி ட்ரெயின் மூலமாக 4:30 மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் என்னையும் மாண்பும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் எங்கள் 2 துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரையும் அங்கே சென்று வந்திருக்கிற அந்த பயணிகளை வரவேற்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் என்ன தேவை என்பதெல்லாம் தெரிந்து வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கும் மாண்பு நாங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் ஆணையிட்டு மூலமாக இன்றைக்கு காலையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் இருந்து வந்த பயணிகளுக்கு வேண்டிய அந்த மருத்துவ உதவிகளை செய்திருப்போம். மருத்துவ உதவிகள் வந்து பார்ப்போம் என்று சொன்னால், வருவாய்த்துறை மூலமாக வந்திருக்கவர்களுக்கு சாப்பாடு தண்ணீர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக செவிலியர்கள், மருத்துவர்கள், ஸ்ட்ரெச்சர்கள் என்று சொல்லி அந்த துறையினுடைய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸோடு தயாராக வந்திருந்தார்கள். அதுவும் ஆம்புலன்ஸ் பத்துக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ், அதே போல் தமிழக அரசினுடைய பஸ், அதே போல் கட்டணமில்லா டாக்ஸி, அத்தனையும் நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தோம். அதில் வந்ததில் 4 பயணிகளுக்கு, 29 பயணிகளுக்கு மட்டும் மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டது. அவளுக்கு வேண்டிய மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறோம். அதில் 4 பேர் மட்டும் கொஞ்சம் காயம் இருந்த காரணத்தால் அவளை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி பார்த்ததில் 3 பேர் இன்றைக்கு வெளியே சென்று விட்டார்கள். ஒரு ஆள் மட்டும் அங்கே ராஜாஜி மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிறது. காலையில் அரசினுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கிற, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கிற சிஆர்ஏ, டைரக்டர் ஆஃப் பேரிடர் மேலாண்மை, சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார் என்று 75 பேர் வருவாய்த்துறை சார்பாக அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். மருத்துவத்துறையின் சார்பாக மருத்துவத்துறை செயலாளர், டிஎம்இ, ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய டீன், அரசு மருத்துவமனை சார்ந்த மருத்துவர் என்று சொல்லி 70 பேர் அங்கே வந்திருந்தார்கள். என்டிஆர்எஃப்லேருந்து 42 பேர், டிஎன்ஆர்எஃப்லேருந்து 48 பேர், வீல் சேர் ஏறத்தாழ 100 வீல் சேர் வந்திருந்தது. மருத்துவமனைகளில், சென்னையில் இருக்கிற மருத்துவமனைகளில் 500 பெட்டு தயாராக வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திருந்தது. இப்பொழுது அங்கே ஒடிசாவை பொறுத்தளவிற்கு மொத்தம் 1091 பேர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் 288 பேர் இறந்திருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். பலத்த காயமடைந்தவர்கள் 56 பேர், சாதாரண காயமடைந்தவர்கள் 747 பேர். இதில் இறந்ததில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் 70 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 70-லும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை இங்கிருந்து போயிருக்கிற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி உதய அவர்களும், மாண்புமிகு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் போய் பார்த்து விட்டு அதில் அந்த 70 பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் அடையாளம் காண முடியல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாரும் இல்லை என்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோக 8 பேரை நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அந்த தொலைபேசி சரியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை.
அவர்களுக்கும் இன்றைக்கு ரயில்வேல அவருடைய விலாசங்களை வாங்கி அவர்களையும் சரிபார்த்து அதற்கு வேண்டிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கவிருக்கிறோம். இன்றைக்கு மதியம் நண்பகல் 12 மணிக்கு ஒரிசாவிலிருந்து மறுபடியும் ஒரு சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருகிறது. நாளைக்கு மதியம் வரவிருக்கிறது. அதிலும் வருகிறவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள், வீடுகளுக்கு செல்வதற்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்க சொல்லியிருக்கார்கள். ஒரு ஆள் வந்தால் கூட அவருக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கால் போய் அவங்க எங்கேயும் நடுவில் இறங்கி பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 200 பேர் ட்ரெயினில் ஏறி இருக்காங்க. இங்கே வந்து சேர்ந்தது 130 பேரும் சேர்ந்தாங்க. 77 பேர் நடுவில்லையே அவங்க ஊரில் இறங்கிட்டாங்க. அதனால் இறந்துருந்தாங்கன்னா அவர் தகவல் வரும். அந்த பாடியை நம்ம பார்த்த பிறகு தான் முடிவு தெரியும். இப்போ 70 பேர் அடையாளம் காணப்பட்டது. இன்னைக்கு வர வரத்தான் சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் 70 பேரை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அடையாளம் பார்க்கணும்ல. இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனது அடையாளம் தெரிகிற மாதிரியும் பாடியிருப்போம், அடையாளம் தெரியாத மாதிரிக்கும் பாடியிருப்போம். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்களை வர சொல்லி பார்த்தானே முடிவு பண்ண முடியாத. இருக்கலாம் காலையில் இருக்கலாம். எங்களுக்கு வந்து செய்தி நேற்று செய்தி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கலாம். ஒடிசாவில் அன்ரிசர்வ் தனியாக இருக்கும். ரிசர்வ் பண்ணி வந்து 128 அன்ரிசர்வ்க்கு தான் தனியாக இருக்கிறான். இல்லை இல்லை, எங்கிட்ட இருக்கிற தகவலை வச்சுட்டு நாங்கள் ஒன்றுன்னா நாங்கள் செக் பண்ணுறோம். ஒன்றுன்னா செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது நம்ம நினைக்கிற மாதிரி உடனே அது முடிகிற மாதிரி இருக்காது. பாடி அடையாளம் காட்டுறது நீங்கள் ஒடிசாவில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க. சொந்தக்காரங்களை வச்சு தான் அடையாளம் காட்டணும். அவங்க 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 ஒடிசாக்காரங்களை அவங்களும் அடையாளம் காட்டி முடிச்ச பிறகு நம்ம ஆளுகளை வர சொல்லி யார் ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு போய் தான் நம்ம அடையாளம் காட்ட முடியும். அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆகத்தான் செய்யும். 128 இல்லை இல்லை அடையாளம் காண முடியலன்னு சொல்லாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு வரல. ஆல் மிஸ்ஸிங்கிற மாதிரி நமக்கு விவரங்கள் கேட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வரல. ரெண்டு சமாச்சாரம். இந்த 127 குடும்பத்துக்காரங்க இங்கே ரிசர்வ் பண்ணி வர்றாங்கன்னு இவங்க தெரியும்ல, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரங்க என்னன்னா வரலன்னு சொல்லி எங்களுக்கு யாரும் மெசேஜ் இல்லை. நமக்கும் தகவல் இல்லை, ரயில்வேக்கும் தகவல் இல்லை. அதனால் மிஸ்ஸிங் ஜாஸ்தி இருக்கிறது, வாய்ப்பு கம்மி. 119 பேர் சேஃபாக தான் இருப்பாங்க. ஏப்பா இன்னைக்கு வந்ததில் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 29 பேருக்கு காயம் இருந்துச்சு. அதில் 4 பேருக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தது. 4 பேரை வந்து அனுப்பி வச்சோம். 4 பேரில் 3 பேரும் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் உள்ளே இருக்காங்க. ரெண்டு சமாச்சாரம்ப்பா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத குறம் இல்லை. ட்ரெயினில் வரும்போது வரலேன்னு யார் சொல்லணும்? நம்ம வீட்டுக்காரங்க. எங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா வரலேன்னு கேட்க வேண்டிய இடம் வந்து எங்கிட்ட கேட்கணும், ரயில்வேல கேட்கணும். ரெண்டு இடத்துல கேட்கல. அப்போ அதனால் மேக்ஸிமம் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபோன்காரன் கூட அங்கே நமக்கு வீட்டுக்கு பேசியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆனவனா நம்மகிட்ட பேசலாம். அவங்க இந்த 4 பேர் அவங்க ஃபோன் பண்ணாமல் வந்து அதுக்குள்ளே 18 ஏக்கருக்கு எங்களுக்கும் ரயில்வேக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. அவங்க அது போக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரயில்வேலையும் அட்ரஸ் கேட்குறோம். அட்ரஸ் கேட்டு அதையும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஒரு நாள் ரெண்டு நாள் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கணும்.
ரயில்வே வந்து முழுசாக ஒத்துழைப்பு, அவங்க சமாச்சாரம் தானே, நம்ம தானே உள்ளே போய் இதாகிட்டுருக்கோம், அதனால் நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அன்றைக்கி காலையில் நாங்கள் போயிருந்தோம், ரயில்வே ஆஃபீஸர்ஸ் தான் வந்து எங்களை எந்தெந்த இடத்துல கோச்சு நிற்கிது வாங்கன்னு கூப்பிட்டு போய் அவங்க தான் இருந்தால் கரெக்டாக எங்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ரெண்டு சமாச்சாரம் தம்பி, கிராமத்து கணக்கு சுருக்கமாக, எங்கள் வீட்டில் ஆள் வரலைன்னா யார் பதறுவாங்க? நான் தான் பதறணும். நான் பதறி இங்கேயோ அங்கேயோ ஃபோன் பண்ணிக்கணும், அந்த ஃபோன் வரல. அப்போ அது நம்ம நமக்கு வந்து சேஃபாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஃபோன் வந்து பேசிட்டு நமக்கு தகவல் சொல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் காரியம் முடிஞ்சு போச்சு, அப்போ நமக்கு தகவல் சொல்லாமல் இருக்காங்க, அப்படி தான் கணக்குது. ஆனால் சிஎம் வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட சொல்லியிருக்காங்க, கடைசி ஒரு ஆள் வர்ற வரைக்கும் அது கரெக்டாக இருந்து பார்க்க சொல்லி ரிசீவ் பண்ண சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் வருவாய்த்துறையும் ரெண்டுக்குமே அந்த டியூட்டி கொடுத்துருக்கோம். எப்படி தெரியாம இருக்கும் இதுப்பா? இல்ல அந்த ஆள் ஊருக்கு போயிட்டா தெரியாம எப்படி இருக்கும்? நீ ஊருக்கு போன சொல்லாம போவியா? உரிமையும் இருக்கு, நமக்கு தெரியாம அங்க யாராவது இறந்திருந்தாலும் அவங்களை கொண்டு வேண்டிய வேலையை நம்ம சேர்ந்தது தானே, அது பார்த்தோம். எப்படி முதலாளி சொல்லியாச்சு, இந்த நம்பருக்கு பேசணும் சொல்லியாச்சு. நம்ம பயந்தது மாதிரி இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம முதல் நாள் பயந்தது மாதிரி நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் நம்மளை சேர்ந்த நம்ம உடம்புறப்புகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு நம்ம பயந்தோம். அந்தளவுக்கு நமக்கு இல்லைங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. இதில் ஒன்று ரெண்டு இறந்துருக்காங்களா போயிருக்காங்களா நீ மிச்சத்தை பார்க்கும்போது பார்த்துக்குவோம். அதுக்கு வேண்டிய நடவடிக்கையெல்லாம் முதலமைச்சர் வந்து எடுத்துக்காங்க. நேற்று இதில் காணொலி காட்சி மூலமாக அதிகாரிகளோட பேசிக்காங்க, உதய தம்பி உதயாட்ட பேசிக்காங்க, மினிஸ்டர்கிட்ட பேசிக்காங்க, எல்லாத்தையும் சிஎம் மானிட் பண்ணிகிட்டே, நம்மளை விட சிஎம் மானிட் பண்ணிகிட்டே இருக்காங்க.